ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெரிய திருக்க மீன் பிடிக்கிறதுக்கான சிங்கிள் ஹூக் பைட் செட்டப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு 0.90 mm மோனோ லைன் தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது வந்து 2-way சிவில். இந்த மூணுமே நமக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்ரு. இப்போ வந்து நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோனோ லைனில் வந்து யூனிக் நாட் போடணும். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரெண்டாக மடித்து வச்சு டபுள் நாட் போடணும். இங்கே பாருங்கள், இதை போல் ரெண்டு வாட்டி முடிச்சு போட்டு நம்ம டைட் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சை வந்து ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். இல்லைனா ஹீட்டில் வந்து அந்த இடம் டேமேஜ் ஆகும். முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம டீ நாட் போடணும். டீ நாட் போடுறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு லென்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ராடுக்கு ஏற்ற போல தான் நீங்கள் அந்த லென்த்து வைக்கணும். நீங்கள் ஒரு 10 feet ராடு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 feet வச்சா போதும். நம்ம இப்போ டீ நாட் போட போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு. நம்ம நார்மலாக முடிச்சு போடுற மாதிரியே முதல்ல போடணும். ஆனால் வந்து 4 times அந்த கேப்பில் விட்டு எடுக்கணும். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். எப்போ முடிச்சு போட்டாலும் சரி, இந்த இடத்த ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். இல்லைனா மோனோ லைன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டீ நாட் போடுறதுக்கான இன்னொரு முடிச்சு போட போகிறோம். அந்த முடிச்சு எப்படி போடுறேன்னு நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோனோ லைனை வந்து ரெண்டாக மடக்கி பிடிக்கணும். மடக்கி பிடிச்சதுக்கப்புறமா 8 வாட்டி வந்து முறுக்கணும். எப்படி முறுக்கிறான்னு பாருங்கள். அடுத்தது நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக இந்த முனையை விட்டு எடுக்கணும். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஈரப்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு டீ நாட் வந்திருக்கு. இதை போல் தான் டீ நாட் போடணும். அடுத்து வந்து நம்ம டீ நாட்டுக்கு மேலே வந்து 2-way ஸ்விவல் கட்டணும். அது எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். அது கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீ நாட்லேருந்து கரெக்டாக 5 inch கேப் வச்சு அந்த இடத்துல நம்ம சிவில் கட்டணும். எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். சிவிலோட ஒரு பக்கத்தை மூணோ லைனில் விட்டுட்டு ரெண்டாக மடித்து பிடிச்சி நம்ம முடித்து போடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். சிவில் பக்கத்தில் வர மாதிரி முடித்து போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பைட் செட்டப்போட மெயின் லைனை கட்டியாச்சு. அடுத்தது ஹூக் லைன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹூக் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஹூக்கு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹூக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மோனோ லைனை விட்டு நம்ம கட்டணும். எப்படி கட்டுறான்னு பாருங்கள். தேவையான அளவுக்கு லென்த்து இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு மாதிரி வச்சு நம்ம பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறான்னு பாருங்கள். பிடிச்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலேருந்து உள் பக்கமாக சுற்றிக்கிட்டு வரணும். ஒரு 5 times சுற்றினா போதும். எப்படி சுற்றுறன்னு பாருங்கள். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த முனையை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம கரெக்டான இடத்துல வச்சு டைட் பண்ணிக்கலாம்.
எப்படி வச்சு டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க லைனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஊக் லைனு தேவையான அளவுக்கு லென்த் எடுக்கணும். அதுக்கு வந்து நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள். மெயின் லைனை விட ஊக் லைன் வந்து 1 ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நான் எப்படி லென்த் வைக்கிறேன்னு பாருங்கள். ஊக் லைனை வந்து 1 ஃபீட் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மெயின் லைனை ஊக் லைனை ஒன்றா பிடிச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு வந்து டீ நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த டீ நாட் வர இடத்துக்கிட்ட நம்ம ஊக் லைனை வந்து நம்ம அளவு வச்சு பிடிச்சிக்கணும். அளவு எடுத்த இடத்த ரெண்டாக மடித்து பிடிச்சிட்டு இப்போ நம்ம யூனிக் நாட் போடணும். அது வந்து கரெக்டாக ஊக் லைனில் தான் போடணும். எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஊக் லைனை வந்து கரெக்டாக அந்த அளவு எடுத்து பிடிச்சி ரெண்டாக மடித்து வந்து நம்ம யூனிக் நாட் போடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். யூனிக் நாட் வந்து நம்ம நார்மலாக போடுற முடிச்சு மாதிரியே ரெண்டு வாட்டி உள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணணும். ரொம்ப லென்த் விடாமல் ஷார்ட்டாக போட்டாலே போதும். நம்ம டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க இந்த லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஊக் லைனை வந்து கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஊக் லைனும் மெயின் லைனும் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டீ நாட்டோட கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம லூப் நாட் மாதிரி போட போகிறோம் அந்த ஊக் லைனை. இந்த ஊக் லைனை எப்படி நான் மாட்டுறேன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை போல் உள்ளே விட்டு மாட்டிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஊக் லைன் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறமா நமக்கு சிங்கிள் ஊக் பைட் செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஊக் லைனு. நேராக இருக்க லைனில் வந்து நம்ம வெயிட் அட்டாச் பண்ணணும். இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஸ்பைடர் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரிங் இருக்குங்களா, அந்த ரிங்கு வழியாக உள்ளே விட்டு எடுத்து நம்ம லூப் நாட் மாதிரி மாட்டிக்கலாம். இதை போல் உள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது இதை போல் ஸ்பைடர் வெயிட் யூஸ் பண்ணலாம். நீரோட்டம் கம்மியாக இருந்ததுன்னா இதை போல் நார்மல் வெயிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பிரைட் லைனை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நமக்கு சூப்பரான சிங்கிள் ஊக் பைட் செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெயிட்டை விட ஊக் லென்த்தாக வச்சு கட்டும் போது பைட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் பெரிய திருக்க மீன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே மாட்டிக்கும். டீ நாட்லேருந்து நம்ம சிங்கிள் லைனை கட் பண்ணி கூட நம்ம ஊக்கு கட்டலாம். நான் ஏன் அந்த மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி கட்டியிருக்கேன்னா, பைட்டு ஃப்ரீயாக ரன் ஆகும்போது இந்த மாதிரி முறுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து டபுளாக வச்சு கட்டியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிஷிங் முடிச்சிட்டிங்கன்னா வெயிட்டை வந்து நீங்கள் திரும்ப அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அழகாக சுற்றி நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம்.
பிகினருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.